நகரத்தின் மத்தியில் இத்தனை புல்வெளியா என்று வியக்கும் அளவுக்கு அவ்வளவு பெரிய கால்ஃப் மைதானம். வெள்ளைக்காரர்களும் பணக்காரர்களும் ஒரு சிறிய வெள்ளை பந்தை மைதானம் முழுவதும் கெந்திக் கொண்டிருப்பார்கள். அவர்களின் சாமக்கிரியைகளை சுமை தாங்கவும் பந்து பொறுக்கவும் ஏராளமான இளஞ்சிறார்கள். மைதானத்தை அணைத்து கொண்டாற்போல் ஒரு தார் ரோடு. அது 5 நட்சத்திர ஹோட்டலையும் அரசாங்க விடுதியையும் கடந்து எதிர்பாராமல் திரும்புகிறதே. அந்த மூலையில் காலையில் ஒரு சைக்கிள் சக்கர வண்டியில் கூலி ஆட்களுக்கு நாஷ்டா பண்ணி கொடுக்கும் நடமாடும் பலகார கடை இருக்கிறது. அந்த கடையின் சொந்தக்காரன் வேல் முத்துசாமியின் மூத்த மகள்தான் வேணி. இந்த மாதிரி கடைகளை இந்த நகரத்தில் நீங்கள் அதிகப்படியாக பார்க்கலாம். கீழ் நடுத்தர வர்க்கங்களின் வசதிக்கு ஏற்பட்ட கடை, போலீஸ் பயத்தினால் 4 சைக்கிள் சக்கரங்களில் நடமாடும் கடை. பலகையில் பிளாட்ஃபாரம் அமைத்து அதில் ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு, கரிய வாணலி, சில அலுமினிய பாத்திரங்கள், அருகே கை கழுவ, பாத்திரம் கழுவ, காற்றை அடைக்க ஒரு தகரத்திரை, 2 வாளிகள், பிளாஸ்டிக் குடம். சக்கரங்களின் அருகே கீழ்த்தளத்தில் கெரசின் டின், சமையல் தயாரிப்புக்கு உண்டான பரப்பு, எண்ணெய், இட்லி மாவு வகையராக்கள். வேல்முத்து காலை இட்லி போடுவான். கால்ஃப் மைதானத்து சிப்பந்திகளும் சாலையில் மேற்கே கட்டி கொண்டிருக்கும் பலமாடி கட்டிடத்து தொழிலாளிகளும் குதிரை பந்தய நாட்களில் ரேஸ்கோர்ஸ் ஆசாமிகளும் இங்கேதான் நாஷ்டா பண்ணிவிட்டு போவார்கள். காரணம், வேல்முத்துவின் இட்லி பூ பூவாக இருக்கும். இன்னொரு காரணம், வேணி. வேணியை அழகான பெண் என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் முகம் அலம்பி பவுடர் போட்டால் சுமாராக இருப்பாள். அழகை விட அவள் பேச்சின் கொஞ்சல் எல்லோரையும் கவரும். மேலும் அவள் இளமை, 14. பெண்கள் பெரும்பாலோருக்கு ஒரு விதமான மெருகு ஏறும் வயது. அவர்கள் அந்த வயதில் செய்வது எல்லாமே ஆண் பிள்ளைகளுக்கு அழகாக இருக்கும். வேணி 8 வயது இருக்கும்போது அவள் அம்மா பிரசவத்தில் செத்து போய்விட்டாள். குழந்தைக்கு சரியாக பெயர் வைக்கவே இல்லை. குட்டி என்றுதான் ஒரே ஒரு பெயர் வைத்து அதை வளர்ப்பதும் வேணிதான். ஏன், அம்மாவுக்கு பிரசவம் பார்த்ததே வேணிதான். அம்மா வலி தாங்காமல் முக்கிக் கொண்டிருக்க மருத்துவ கிளவிக்கு கண் தெரியாமல் வருவதற்குள் அந்த இருட்டில் விரிந்த கால்களுக்கு இடையில் கண்ணங்கரேல் என்று முடி தெரிந்ததை பார்த்து வேணிக்கு பயமும் மகிழ்ச்சியும் அழுகையும் வந்தன. குழந்தை அழ அம்மா அழாமல் மௌனமாக படுத்திருந்தாள். குட்டியை வளர்த்தது அவள்தான். 6 வயதுக்கு அது அத்தனை காரியம் செய்கிறது. அக்கா அக்கா என்று அவளது முந்தானியை பற்றி கொண்டு என்ன பேச்சு பேசுகிறது? எல்லாம் வேணி கற்றுக் கொடுத்ததுதான். வேல்முத்துவை பாவா என்றுதான் வேணி அழைப்பாள். அம்மா அப்படிதான் வேல்முத்துவை கூப்பிட்டதாக ஞாபகம். வேல்முத்து ராத்திரி குடித்துவிட்டு திரும்பி வர எத்தனை நேரமானாலும் காலை 6 மணிக்கு எழுந்து சுறுசுறுப்பாகி விடுவான். வேணி ஸ்டவ் திரியை சரிபார்த்து கரசின் ஊற்ற தகரமரைப்பின் அருகில் அதை பற்ற வைத்து வாணலியை வைத்து முதலில் வடை சுடுவான். அடுக்கடுக்காக இட்லி பானை வைத்து அழகாக அகப்பையில் சீராக மாவு ஊற்றி வைத்துவிட்டு சாயாவுக்கு வெந்நீர் வைப்பான். பாப்பா சின்ன பாத்திரங்களை தேய்த்து வந்து பம்ப் அடிக்கிற குழாய்க்கு போய் 2 வாளி தண்ணீர் கொண்டு வந்ததும் ஸ்ரீராமபுரத்தில் இருந்து வண்டியை தள்ளி கொண்டு போவார்கள். செல்லும் போது காலை காற்று வேணிக்கு ரொம்ப பிடிக்கும். தன் ஒத்த பிள்ளைகள் புள்ளி புள்ளியாக சட்டை பாவாடை சீருடை போட்டுக்கொண்டு தாய்மார் கொடுத்த கைக்குட்டையை ஸ்கர்ட்டில் செருகிக் கொண்டு இங்கிலீஷ் பேசிக்கொண்டு பஸ்ஸுக்கு காத்திருக்கும் பெண்களை பார்த்து வேணிக்கு பொறாமை இருக்காது, ஆர்வம்தான். சின்னவள்தான் பேசிக்கொண்டு வருவாள். கொட்டாயில படத்தை மாத்திட்டாங்கல்ல பாவா. அப்படியா, போவமா? போவோம் கண்ணு. திரியும் குடிச்சிட்டு வரமாட்டில்ல? இல்ல கண்ணு, நேத்தோட நிறுத்திட்டேன். ஆமாம் பாவா, நேதம் அதையே சொல்லுங்க. அக்கா, எனக்கு ஸ்லேட் உடைஞ்சிருச்சு. ஆமா, நீ ஸ்கூலுக்கு போற அழகுக்கு. வேணி, உனக்கு கல்யாணம், பாப்பாவுக்கு படிப்பு, போங்கப்பா. என்ன வேல்முத்து, பொண்ணுங்களோட ஒரே மஜாக்கு? முனியப்பா கெஸ்ட் ஹவுஸ்ல கான்ட்ராக்டர். முனியப்பா வேணிய கட்டிக்கிறியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, இல்லைன்னா இப்பவே ரெடி, போங்கப்பா. இதுக்கு என்ன வயசுங்கிற? கல்யாணம் கட்டி கொடுத்தா சர்க்கார் ஜெயில போட்டுருவாங்க. முனியப்பா மட்டும் இல்லை, வேணியை பார்த்து அடிக்கடி சிரிப்பவர்கள் ஒரு கோஷ்டியே இருக்கிறார்கள். கோவிந்தராஜு வேலியை தாண்டி கோல்ஃப் மைதானத்திலிருந்து 9 மணிக்கு வருவான். வெள்ளைக்கால டாலர் நோட்டெல்லாம் காட்டி துரைங்களுக்கெல்லாம் ஆட்டம் சொல்லித்தர்றது நான் தான், தெரியும்ல.
என்று சாயா அடித்துவிட்டு புல்லை கடித்து கொண்டே வேணியை பார்த்து ஹாய் 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 மெரி புல்புல் என்பான். தெலுங்குக்காரனாக இருந்தாலும் ஹிந்தியில்தான் பேசுவான். அடிக்கடி தலையை கலைத்து வாரிக்கொள்வான். டம்ளரை வாங்கும் போது கையை தொடுவான். தந்தையிடம் சொன்னால் கிராக்கி போய்விடும் என்று வேணி பயந்து கொள்வாள். தாங்க முடியாமல் போனால் சொல்லிவிடலாம் என்று இருக்கிறாள். முனியப்பா ஒரு முறை வேல்முத்து இல்லாத போது அவள் இடுப்பை வளைத்து தொட்டுவிட்டு உன் வயசுல எனக்கு உடுகியிருக்கா என்றான். ஹோட்டலில் இருந்து வெள்ளையாக சுத்தமாக உடையணிந்து கொண்டு தழைய வாரிக்கொண்டு வருவான் ஒருவன். ஒரு நாள் வேணியை ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். பெயர் மறந்து போச்சு. எதுவும் வாங்க மாட்டான். என்ன வேணும் என்றால் வேல்முத்து இல்லை என்றால் நீதான் வேணும் என்பான். ஏன்பா நான் வேணாமா என்று குட்டி கேட்க, நீயும் வேணும் குட்டி, எங்க ஆடு பார்க்கலாம். குட்டி பாவாடையை அசைத்து கொண்டு நாக்கை கடித்து கொண்டு நன்றாகவே ஆடும். ஏய் சும்மாரு. காலை 7 மணிக்கெல்லாம் மூளைக்கு வந்த மாத்திரத்தில் சுறுசுறுப்பாக வியாபாரமாகும். வேணி பளிச்சென்று குளித்துவிட்டு பாவாடை தாவணி அணிந்து கொண்டு சின்ன சின்ன இலைகளிலும் அலுமினிய தட்டுகளிலும் இட்லி வடை அல்லது சுட சுட இட்லி மட்டும் கொடுக்க, குட்டி தண்ணீர் கொடுக்க, வேல்முத்து ஆவியடித்த பானையிலிருந்து இட்லி பிள்ளைகளை ஈடு ஈடாக எடுத்து வைக்க எல்லாமே 9 மணிக்குள் பறந்துவிடும். அப்போதுதான் கால்ஃப் கோவிந்தராஜு வருவான். வேல்முத்துவுடன் அரை மணி மைதானத்து கதையெல்லாம் பேசுவான். ஒரு பந்து 40 ரூபாய் என்றும் வெள்ளைக்காரர்களை விட தான் சாமர்த்தியமாக பந்தடிப்பவன் என்றும் சொல்வான். வேல்முத்து அவனிடம் அதிகப்படியாக கடன் வாங்கியிருக்கிறான் என்பது வேணிக்கு தெரியும். எதுக்காக கடன்? இந்த பாழா போற குடிக்கும் மற்றொரு விஷயத்துக்குத்தான். அதுவும் அவளுக்கு தெரியும். அதனால கோவிந்தராஜ கண்டா அவளுக்கு பிடிக்காது. கோராஜு, நான் எத்தனை மொத்தம் உனக்கு கொடுக்கணும்? கணக்கு வச்சுக்கல. என் மவ சொல்லுது கடன் எல்லாம் தீத்துடுன்னு. கடனை அவ்வளவு சுலபத்துல தீக்கலாமா? என்ன வேணி, எல்லாத்துக்கும் சேர்த்து என் பொண்ணை கொடுத்துட்றேன் ராஜு. அது சரி, அப்ப எல்லாம் தீந்துரும், நான் உனக்கு கடன் பற்றுவேன், என்ன செல்லும் என்று கோவிந்தராஜு அவளை பார்த்து சிரித்து ஸ்டைலாக சிசர்ஸ் பத்த வைப்பான். குட்டியை பார்த்து உனக்கு என்ன வேணும்? தொப்ப என்று அவள் சிரித்து அழகு காட்டுவாள். இதான் பாரு உன் 2வது பொண்ணு. அப்படியே பெருசானப்புறம் எல்லாத்தையும் சொக்கடிக்க போகுது. 2 பொண்ணை வச்சுக்கிட்டு கவலையா இருக்குது ராஜு. கவலையே படாத, இதுங்களை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீ யார கட்டிப்ப குட்டி? ரஜினிய. இந்தா என்று வேணி குட்டியை அதட்டும் போது அது சிரிக்கும் போது வேணிக்கு தாயின் ஞாபகம் வரும். புரியாத வயதில் அம்மா அந்த இருட்டில் பிரசவலி தாங்க முடியாது அலறிய போது வேல்முத்து குடிக்கப் போயிருந்தவன் திரும்பி வரவே இல்லை. அழைத்து வர பக்கத்து வீட்டு பையன் சைக்கிளுக்கு காசு வாங்கி சென்றவனும் வரவில்லை. பாட்டி எதையோ அரைத்து கரைத்து கொண்டு இப்ப வந்துருவாங்கன்னு பொறுத்துக்க பொறுத்துக்க என்று சொல்லும் போது வேணிக்கு அம்மாவை பார்க்க பயமாக இருந்தது. இங்க வா இங்க வா என்று 2 கைகளையும் விரித்து அவளை கூப்பிட்டாள். நம்மா செய்து என்னம்மா செய்து, அழுவாதம்மா அழுவாதம்மா. இத்தனைதான் வேணியால் பேச முடிந்தது. உங்க அப்பன் வரதுக்குள்ள போயிருவேன், பயமா இருக்குது கண்ணு வேணி. கிருஷ்ணவேணி வலி தாங்கலம்மா, சொல்லாதம்மா என்று அழுதாள். தாராளமாக கண்ணீர் பாவாடை மேல் சொட்டியது. பொறுத்துக்க, முத்து வந்துருவான், வந்து ஆஸ்பத்திரி கழிச்சிட்டு போய் ஆத்தா வெளியே போறியா, என் மவ கூட பேசணும். கிழவி வெளியே செல்ல கிட்டவாம்மா. அம்மா என்னம்மா செய்து உனக்கு, பெட்டிக்குள்ள ஓலை மடக்கி வச்சிருக்கேன் பாரு, அதை எடு. எதம்மா? அதை பாருமா பெட்டி. அம்மாவின் தகரப்பெட்டியை கொண்டு வந்து கொடுக்க வேணியை திறக்க சொன்னாள். அரக்கு வர்ணத்தில் சேலையும் காகித பொட்டலமும் இருக்க, உங்க அப்பங்கிட்ட இதை காட்டிடாத, ஒளிச்சு வச்சிரு, படிப்புக்கு வச்சுக்க, கல்யாணத்துக்கு வச்சுக்க. சேலை எங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா தந்தது, வச்சுக்க கண்ணு. உங்க அப்பனை நம்பவே நம்பாத, அவனுக்கு சோறு தண்ணி கொடுக்காத, பட்னி போடு. என்ன பாடுபடுத்திருக்கான் தெரியுமா? பிள்ளையார் கோயிலாண்ட இருக்காப்பாரு ஒரு சிறுக்கி, அவளை வச்சுக்கிட்டு என்ன என்ன உத உதச்சிருக்கான். அவனுக்கு எதுவும் செய்யாத கண்ணு. படிச்சு பாஸ் பண்ணி எங்கிட்ட வந்து அப்புறம் சொல்லு. அம்மா நான் பெரிய படிப்பெல்லாம் படித்தேன் அப்படின்னு சொல்லு. அப்பனுக்கு சோறு தண்ணி கொடுக்கலன்னு சொல்லு. அப்பதான் என் உசுருக்கு திருப்தி கிடைக்கும் வேணி. கிருஷ்ணவேணி கண்ணே, இதெல்லாம் அப்புறம் புரியும். உங்க அப்பனை நம்பாத வேணி. உன்னை நீதான் பார்த்துக்கணும். சேலையையும் பொட்டலத்துக்குள்ள உள்ளதையும் வச்சுக்க. அப்பனை
அதன்பின் அம்மா பேசுவதெல்லாம் குழறலாக இருக்க அப்பா லேசாக ஆடிக்கொண்டு மருத்துவச்சியுடன் உள்ளே வந்து, வலி எடுத்துருச்சா? ஒரு மாசம் ஆகும் சொன்னான்ல அந்த டாக்டர் பரதேசி, 2 ரூபா வாங்கிட்டான் கண்ணு என்று உளறிக்கொண்டே விழுந்தான். சைக்கிள் எடுக்க போனவன் வரவே இல்லை. கிழவி பீங்கான் பாத்திரத்தில் சோப்பு கொண்டு வந்தாள். முத்து, இந்த சமயத்துல குடிக்க போயிட்டியே. இல்ல அத்தா, சத்தியமா சொல்றேன், ஆஸ்பத்திரியில இவளுக்கு மருந்து வாங்கியாரத்தான் போயிருந்தேன். அவன் என்னடானா பொத்திட்டு போயிட்டான். அப்புறம் நம்ம ராஜு இல்ல, ராஜு அவனை பார்த்தனா? ஆ என்று அலலர் கேட்ட போது, வேல்முத்து நீ விலகிக்க, வேணி கண்ணு பாட்டிக்கு கண்ணு தெரியலல்ல, கொஞ்சம் விளக்கு காட்டுமா? விளக்கு காற்றில் நடுங்க வேணி பார்த்து கொண்டிருக்க பாப்பாவின் தலைமுடி அம்மாவின் கால்களுக்கு இடையில் தெரிய கசிவும் இரத்தமுமாய் அந்த புத்துயிர் மெலிதாக குரல் பெற்று தலைகீழ் அழுகை தொடங்க, அம்மா ஒரு முறை வேணியை பார்த்து வசீகரமாக சிரித்து கொண்டு அவளை நோக்கி கை நீட்டி வா என்றாள். வார்த்தை இல்லாமல், அம்மா அம்மா, சரியா போச்சாமா, சரியா போச்சாமா, பாப்பா பிறந்துச்சுமா? அம்மா, அடடா, செத்துட்டாளே. அம்மாவின் நினைவுகள் வேணிக்கு வேறு விதங்களிலும் அவ்வப்போது எதிர்பாராமல் வந்து வயிற்றுக்குள் சோகம் மூட்டும். கே.ஆர். விஜயா சினிமா படம் சூப்பர் கொட்டகையில் போஸ்டர் போட்ட போதெல்லாம் அவள் நினைவு வரும். காலை காட்சிக்கு வேணியையும் இழுத்து போய் கியூவில் நெருக்கமாக நின்று கொண்டு கனகாம்பரம் வாங்கி கொடுத்து பக்கத்து சீட்டு இருட்டில் மூக்கை சிந்திக்கொண்டு திரையில் கஷ்டம் வரும்போதெல்லாம் அழுவாள். அவளை பார்த்து பார்த்துதான் வேணியும் அழுவாள். அப்புறம் கோயில் அருகே சென்று அந்த பெண் பிள்ளையுடன் ஒரு நாள் முழுதும் சண்டை போட்ட போது என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் உபயோகித்தாள்! அத்தனை வார்த்தைகள் சொல்லி அப்படி திட்டினவள் ராத்திரி பாட்டா அழுகையா என்று சொல்ல முடியாத ஒரு வேதனை குரலில், ஒரு வேதனை ராகத்தில், தண்ட செலம்புக்காரி, தலவாசல் வீட்டுக்காரி, அவளை தொடுவானே கவலைப்படுவானே என்று பாடிய பாட்டு முழுவதும் வேணிக்கு நினைவிருக்கிறது. ராத்திரி வழக்கம் போல் வேல்முத்து வண்டியை கொண்டு நிறுத்திவிட்டு, வேணிக்குட்டி இந்தா மூளை வரைக்கும் போய் வந்துடுறேன், பாத்துக்க என்ன என்று கிளம்பினான். நீ வரமாட்ட பாவா என்றது குட்டி. 10 மினிட்ல வந்துருவேன் பாவா. போவாதீங்க பாவா என்று குட்டி கொஞ்ச. சும்மா இரு குட்டி, நீங்க போயிட்டு வாங்க பாவா என்று வேணி வேல்முத்துவை நோக்கி சொல்ல, அவன் குற்ற உணர்ச்சியுடன் அவளை நேராக பார்க்காமல் துண்டை உதறிக்கொண்டு கிளம்பினான். வேணி வண்டியில் இருந்து சாமான்களை எடுத்து வைத்துவிட்டு சுட்ட எண்ணெயை முகந்து பார்த்து அதை பாத்திரத்தில் கொட்டி வைக்க குட்டி ஹோம்வொர்க் என்று நோட்டு புத்தகத்தில் கிறுக்கி கொண்டிருந்தது. எச்சி தொட்டு அழிக்காதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், லப்பர் எங்க? லப்பர் இல்லக்கா, ரப்பர். ஆமா, ரொம்ப படிச்சு கிழிச்சவ. பாவா எங்க போறார் தெரியும்ல? கோயிலாண்டா இருக்குதுல்ல அந்த வீட்டுல, நேதோ என்ன வேலை தெரியும், அங்கதான் போறாரு. அங்க போவாரு, அதுக்கப்புறம் பாட்டிலுக்கு போவாரு. பாவாவுக்கு என்ன வேலை? அந்த பொம்பளை யாருக்கா? யாரோ ஒரு நாள் சூப்பர் கொட்டாயில பாவாயும் அந்த பொம்பளையும் பார்த்தோம் இல்ல, ஐஸ் குச்சி சப்பிக்கிட்டு. ஏய், நீ புஸ்தகத்தை படி முதல்ல அக்கா என்றாள் குட்டி கொஞ்சலாக. குட்டியின் இந்த கெஞ்சல் மொழியை வேணியால் வெறுக்க முடியாது, அவ்வளவு இனிமையாக கெஞ்சும் குட்டி. இன்னாடி அம்மா எப்படி இருப்பாக்கா? உன்ன மாதிரிதான். போட்டா இல்லையா? இல்ல, நான் தாண்டி உனக்கு அம்மா. கடையில சொன்னாங்க தீப்பெட்டி வாங்கியார போன இல்லையா அப்ப. குட்டி, உன் வயசு ஜாஸ்தி பேசுற. அம்மா போறப்ப என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? உன்னை படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. நீ நல்லா படிக்கணும். அம்மா வேற என்ன சொல்வா? பேச மாட்டா, பாடுவா. அம்மன் சினிமா நிறைய பாப்பா. சினிமா பாட்டா? இல்ல, அவ தனியா பாட்டெல்லாம் பாடுவா. முத்து முத்து சீலக்காரி, முத்து பொண்ணு ஓலக்காரி. குட்டி பெண்ணுக்கு அந்த பாட்டு பிடித்தது, அவளும் சேர்ந்து கொண்டாள். அவளை தொடுவானே கவலைப்படுவானே என்று சொல்லி முடிப்பதற்குள் வாசலில், அம்மாடி வேணுக்கண்ணு என்று குரல் கேட்க சட்டென்று நிறுத்தி கொண்டாள். அக்கா, அவதான் அவள் என்றதில் சின்ன பெண்ணின் குரலில் ஆத்திரமும் வெறுப்பும் இருந்தது. வேணி பேசாமல் உள்ளே வந்தவளை பார்த்தாள். பாவா இல்லையா? வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாரு? ஒரு டம்ளர் டீ தண்ணி கொண்டாயே. டீ ஆயிருச்சு என்றாள் குட்டி. அடியா டீ, நீ பள்ளிக்கூடம் போறியோ? உள்ளே வந்தவளுக்கு 30 வயசானாலும் தழுக்காக இருந்தாள். சேலை மார்பை மறைப்பதை பற்றி கவலைப்படவில்லை. வாசனையாக இருந்தாள்.
பொட்டு பெரிசாகவும் உதட்டில் லேசாக சிவப்பாகவும் இருந்தாள். டிரா போட்டு கொண்டிருந்தது பளிச்சென்று தெரியும்படியாக ரவிக்கை. அவள் பெயர் பரிமளா. பரிமளா ஸ்டூலில் சுதந்திரமாக உட்கார்ந்து கொண்டு வீட்டை சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஓடு பிரிஞ்சிருக்குல்ல, பாபாட்ட சொல்றது தானே, துப்புரவா இருந்தாலும் கரியேறி இருக்குது. இந்த வீட்டுக்கு எத்தனை வாடகை? எல்லாம் பாபாதான் பாத்துக்கிறாரு. இந்தா உனக்கு பூ கொண்டாந்தேன், வாங்கிக்க குட்டி. கோபப்படாத, உங்க அப்பா எனக்கு ரொம்ப வேண்டியவர் இல்ல. குட்டியை எடுத்து அணைத்து முத்தம் கொடுத்தாள். குட்டி திமிரிக்கொண்டு விடுங்க என்று விளங்கினான். வேணி கடமை போல அவளுக்கு ஒரு டீ தண்ணீர் கோப்பையில் வைத்து கொண்டு வர அவள் அதை முழங்காலை தூக்கி ஸ்டூல் மேல் போட்டுக்கொண்டு சப்பி குடித்தாள். வளர்த்தியாக இருந்தாள். அவளை பார்த்தாலே வேணிக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பாவா வந்தது சொல்றேன் என்றாள் குட்டி. அதற்கு அவள் சிரித்து, இல்ல உங்க அப்பா வர வரைக்கும் காத்திருக்க தான் போறேன் என்று கை கொட்டினாள். உங்களுக்கு அவர் ஏதாவது பணம் தரணுமா என்றாள் வேணி. நிறைய என்று மறுபடி சிரித்தாள். தினப்படிக்கு சேர்த்து வச்சு. எவ்வளவு தரணும்? எனக்கே கணக்கில்ல. எதுக்கு, என்ன வாங்கினாங்க பாவா என்றாள் குட்டி. அதெல்லாம் சொல்லப்படாது கண்ணு, இதோ வராரே. வேல்முத்து கடை மூடப்போகும் அவசரத்தில் வேகமாக சாராயம் அடித்துவிட்டு ஸ்ருதி கூடும் சமயத்துக்கு முன்னமேயே வந்தான். வாங்க மாப்பிள என்றாள் பரிமளா. அட இங்க வந்தியா, அங்கெல்லாம் உன்னை தேடி போனேன். நான் உன்னே தேடிட்டு இங்க வரேன். இதுதான் என் செல்லம். என்ன சாமர்த்தியம் இந்த வேணி பொண்ணுக்கு, என்ன டீ கொடுத்து உட்காத்தி வச்சு பேசிக்கிட்டு. எப்படி இருக்கிறா பாரு அம்மாவ என்று வேணியின் தலையை நிமிர்த்தி காட்டினான். இதுக்கென்ன குறைச்சலாம் என்று குட்டியை காட்டினாள் வேணி. வேணி கொஞ்சம் பக்கடா வாங்கியா அப்புறம் என்று ஸ்டூல் அருகே போய் பரிமளாவின் கையை பிடித்து கேட்டான் வேல்முத்து. குட்டி அதை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க, குட்டி புஸ்தகத்தை எடுத்துட்டு வெளியே போ என்றாள் வேணி. இருக்கட்டும் செல்லும். இல்ல பாவா, இவளுக்கு நிறைய வீட்டு பாடம் இருக்குது. இருந்தா இங்க வா, என் மடியில உட்கார்ந்துகிட்டு செய்ய வா. குட்டி இது யாரு தெரியுங்கள? பரிமளா. பரிமளா சொல்லு, பரிமளா. குட்டி மௌனமாக இருக்க, பரிமளா நமக்கெல்லாம் அவங்க உறவாக போறாங்க பரிமளா, அப்படிதானே? ஆ ஆமா செல்லும். வேணி உனக்கு பரிமளாவை பிடிக்கும்ல? வேணி மௌனமாக இருக்க வேல்முத்து இப்போது போதை அதிகமாகி போய் பரிமளாவை தோளோடு அணைத்து கொண்டு, சொல்லு பிடிக்குமா இல்லையா? வேணி சும்மா இருந்தாள். சொல்லுமா, பாவா கேக்குறார்ல. குட்டி வா, வெளிச்சம் இருக்குது, அங்க போய் படிக்கலாம் வா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன சொல்லணும் என்றால் விரோதமாக, பரிமளாவை எனக்கு பிடிக்கும்னு சொல்லு. ஐயோ அதை விடுங்க, அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்காமலா போகும்? என்ன கண்ணு, விடுங்க, அதெல்லாம் இருக்குது இல்ல. பரிமளா வேல்முத்துவின் கைகளை தன் நெஞ்சில் இருந்து நீக்கினாள். வேணி கண்ணு, கொஞ்ச நேரம் போய் அரச மரத்திடல பாய் போட்டு, வெளிச்சமா இருக்குதுல்ல, குட்டிக்கு வீட்டு பாடம் சொல்லித்தரணும்ல. தெரியும், நானே போறேன். குட்டியை தர தர என்று இழுத்து கொண்டு கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு வேணி வீட்டுக்கு வெளியே மரத்தடிக்கு வந்தாள். குட்டி காந்தி மகான் என்று உரக்க பாடம் படிக்கும் போது வேணி தன் வீட்டின் தாழ்வான வாசலை பார்த்தாள். பரிமளா சாக்குத்திரையை விடுவிக்கும் முன், அப்புறம் உள்ள வாங்க என்றாள். வேணி தன் தங்கையை கன்னத்தை நிமிர்த்தி பார்த்தாள். இத பாரு, இனிமே இந்த மாதிரி பெரியவங்க பேசு பேச்சுன்னா உன்னை கண்ட கண்டமா வெட்டி போட்டுருவேன். தெரியும்ல, பேசாம படிக்கிறத படி. அம்மா போறப்போ படிக்கவையின்னு தான் எனக்கு சொல்லிட்டு போனாங்க. அக்கா எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை. அவ நம்ம வீட்டுக்கு வரப்போறாளா அக்கா? வேணி இப்போதும் மௌனமாக இருக்க தூத்தரிக்க என்று சொல்லிவிட்டு 1869 மகாத்மா காந்தி போர்பந்தரில் பிறந்தார். அக்கா அவருக்கு பேரே மகாத்மான் தான் வச்சாங்களாமா? வேணி பதில் சொல்லவில்லை. தன் வீட்டை அரச மருத்தடியிலிருந்து பார்த்தாள். சாக்குத்திரையில் நிழற்படம் காட்டினார் போல அப்பனும் பரிமளாவும் தெரிந்தார்கள். அவள் தன் மார்பு சட்டையை கழற்றும் நிழல் கோடிட்டு காட்டிவிட்டு ஊதி அணைத்த விளக்கினால் மறைந்தது. வேணி காத்திருந்தாள். குட்டி தொடர்ந்து மகாத்மா காந்தி பற்றியும் சுத்தம் சுகாதாரம் பற்றியும் கடமைக்கு படித்து கொண்டிருந்தாலும் அதன் கடைக்கண் வீட்டின் வாசலிலேயே இருந்தது. வேணியின் கரங்கள் தன் சட்டையை கொத்தாக பிடித்து இருக்குவதை பார்த்தாள். பயந்து கொண்டு மறுபடியும் மகாத்மா காந்தியில் ஆழ்ந்தாள்.
சோன் பப்படிக்காரர் வண்டியை கொண்டு வீட்டு போகும்போது, எங்க கண்ணு உங்க அப்ப? வீட்டுல தான் இருக்கிறாரு. அப்ப நீ ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? வேணியும் குட்டியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள திரையை திறந்து பரிமளா வெளிப்படுவதை பார்த்து, ஓ என்றான். வேணி கண்ணு, அப்பா உறங்கிட்டாரு, பாத்திரத்தை எடுத்து வச்சிரு, அப்பால பாக்கலான்ன என்று அவள் சொகுசாக நடந்து கொண்டே செல்ல, சோன் பப்படி வியாபாரி பரிமளா என்று அழைக்க, என்னை கூப்பிடாத, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், குடும்ப பொண்ணு என்று அதிகப்படியாக சிரித்து கொண்டே செல்ல அந்த ஒலியை இருள் காற்று கடத்தி கொண்டு சென்றது. வேணி தன் வீட்டு ஒட்டுத்திரையை தள்ளி கொண்டு உள்ளே நுழைய, வேல்முத்து பட்டாபட்டி கால்சராயில் ஏதோ ஒரு கோணத்தில் படுத்து குரட்டை விட்டு உறங்கி கொண்டிருந்தான். காலையில் கால்ஃப் மைதானத்தில் பெரிய பீச்சாங்குழல் போட்டு புல்லை அலம்பிக் கொண்டிருந்தார்கள். பெரிய மனிதர்கள் ஸ்வெட்டர் போட்டுக்கொண்டு பந்தடித்து விட்டு நகர்ந்தார்கள். வேல்முத்து அதிகாலையில் எப்போதும் போல் எழுந்து திருநீர் அணிந்து கொண்டு கடைக்கு உண்டான அத்தனை வியாபார சாதனங்களையும் தயாரிக்க, குட்டியை எழுப்பி குளிப்பாட்டி ஆடை அணிவித்து ஸ்கூலுக்கு துரத்திவிட்டு வேணி வேல்முத்துவுடன் சேர்ந்து கொண்டாள். மாவு கொண்டாந்தியா? கொண்டாந்தம் பாவா. வடமாவு? வடமாவு தான் பாவா. ஏன் இத்தனை நேரமா? கோத்தி குரங்கு, குதிரை முட்டை, இப்படிலாம் பேசாதீங்க பாவா. ஏன் திட்டாதீங்கப்பா? எதுக்காக சும்மா சும்மா திட்டுறீங்க? நீ என் பொண்ணு, திட்டுவேன், இன்னும் திட்டுவேன், அப்படி இப்படின்னு கூட திட்டுவேன். அப்படின்னு யாருன்னு உங்களுக்கு தெரியாதா பாவா? யாரு? பரிமளா. வேணி எதிர்பாராத தருணத்தில் கன்னத்தில் பளார் என்று அறை வாங்கினாள். உடனே சிவந்து போய் தடுமாறி விழுந்தாள். என்ன பேச்சு பேசுற? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னடி தெரியும்? அவளை நான் கல்யாணம் கட்டிக்க போறேன். அவ என் மேல எவ்வளவு அன்பா இருக்கா தெரியுமா? அவளுக்கு என் மேல எவ்வளவு பரிவு தெரியுமா? என் மேல உங்க அம்மா மாதிரி இல்ல. வேணி கன்னத்தை பிடித்து கொண்டு சாலையை கடந்து மரத்தடியில் தரையில் உட்கார்ந்து கொண்டு அழுதாள். நாஷ்டாவுக்காக ஒருவர் ஒருவராக வர ஆரம்பிக்க, ஏன் அழுது? வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒன்னு விட்டேன். வயசு பொண்ணு அடிக்காதப்பா, ஏதாவது எக்கு தப்பா ஆயிடும். கோவிந்தராஜு வேணியின் அருகில் வந்து அவளை எழுப்பி, கண்ணு நீ என் பொண்ணு மாதிரி, போனா போது, எழுந்துவாமா, அவன் கிடக்கறான், உங்க அப்ப உச்சி பிடிச்சவன். கோவிந்தராஜு வேணியை தப்பான இடத்தில் தொட்டு தூக்க, விடுங்க என்ன என்று அவள் விலகி கொண்டு கடந்து வந்தாள். கன்னத்தை துடைத்து கொண்டு தோசைக்கு உண்டான கல்லை ஸ்டவ் மேல் எடுத்து வைத்து துடுப்பை தேய்த்து முதல் தோசையை ஊற்றினாள். வடைக்கான வாணலியை மற்றொரு ஸ்டவ் மேல் வைத்தாள். குட்டி பள்ளிக்கூடம் போச்சா? வேணி பேசாமல் இருந்தாள். பருப்பு இருக்குதா? வேல்முத்து கேட்டான். பேச மாட்டியா? பேசாட்டி போயேன். வேணியை பார்க்க முனியப்பா வந்தபோது வேணி எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு கால்ஃப் மைதானத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். முனியப்பாவிடம் தாழ்வாக பேசி வேல்முத்து பணம் வாங்கி கொண்டிருக்கையில், வாட்ஸ் யுவர் நேம்? பேரு? பேர் என்ன? கியா நாம்? வேணி என்றாள். வேலி அருகே சென்றான் ஒரு இளைஞன். அவன் நீலத்தில் வேடிக்கையாக புல்லாய் போட்டிருந்தான். வேலிக்கருகில் செல்லும் போது அவனிடம் ஒஸ்தி சென்ட் வாசனை வீசியது. கண்ணாடியை கற்றி அவளை பார்த்து, தமிழ் பேசுவியா? கிவ் மி த பால், டேக் த பால். அவள் விழிக்க, பால் பந்து என்றான். அங்கதான் விழுந்ததுங்க. டேக் இட் ஃபார் ஹெவன் சேக். வேணி அந்த பந்தை பொறுக்கி அவன் பால் எறிந்தாள். வேணி தேங்க்ஸ் என்றான். அவள் கொடுத்த பந்தை தரையில் வைத்து கொண்டு, பளபளப்பான இரும்பு குச்சி போல் இருந்ததை வைத்து கொண்டு அதை தரையை பெயர்க்காமல் வீசி அடித்த போது சுள் என்று சத்தம் கேட்டது. பந்து ஒரு வெள்ளை வில்லாக அப்பால் பச்சை இருட்டை நோக்கி மறைந்தது. அவன் வேணியை திரும்பி பார்த்து நாலு விரல்களால் சின்னதாக டாட்டா காட்டிவிட்டு மெனி தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு பாய் வேணி என்று நடந்து போனான். ஏ மூதேவி, அங்க என்ன பராக்கு பார்த்துக்கிட்டு? வேணி சட்டென்று கலைந்தவளாக பாவாவை பார்த்தாள். வாணலிய கழுவு, கடைய கட்டணும். பாவா இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆச்சு? என்னடி இது, என்னைக்கு இல்லாம கேக்குற? குட்டிக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டணும். கட்டியாச்சு. எவ்வளவு கட்டின? 30. தப்பு, சம்பள பாக்கி 70 ரூபாய் இருக்குது. ஞாபகம் இல்ல, செவ்வாய்க்கிழமை கட்டினேன், 70 தான். எதுக்கு பாவா பொய் சொல்ற? பொய் இல்லடி, பணமே கட்டியாச்சுன்னு சொன்னேன்ல. கட்டலைன்னா அவளை ஸ்கூலை விட்டு தள்ளிடுவாங்க. யாரு தள்ளுறாங்கன்னு பார்க்கலாம். முனியப்பாட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். கட்னியா இல்லையா?
நான் கட்ட போறது சம்பளம் இல்லடி பொண்டாட்டி, தன்னானே என்று வேல்முத்து சிரித்தது எரிச்சலாக இருந்தது. அதற்கப்புறம் அவள் பேசவில்லை. கடையை முடித்து கொண்டு மெல்ல வண்டியை துடைத்து கொண்டு தள்ளி கொண்டு போகும்போது ஒரு நாய்க்குட்டி மாதிரி அழகான வெள்ளைக்கார் கச்சிதமாக பூ போல கடந்து சென்றது. அதன் புகை நீலமாக இருந்தது. அதை ஓட்டி கொண்டு சென்றவன் அவன்தான். வேணி என்று மறுபடி அதே மாதிரி கையசைத்தான். வேணிக்கு சிரிப்பாக வந்தது. மதியம் குட்டிக்கு டப்பா எடுத்து கொண்டு சென்ற போது பரிமளா நாயுடு கடையில் நின்று கொண்டு வெற்றிலையை தடவி கொண்டிருந்தாள். நாமா வேணி எங்க போறாப்ல? வேணி பதில் சொல்லாமல் நடந்தாள். இதை முதல்ல துரத்த போறேன் சாமி கண்ணு, இது உதவாது. ராங்கினா ராங்கி, உனக்கு என்ன எத்தனை பேரை வித்த காட்டியிருக்க? இந்த வேல்முத்து பயக்கிட்ட என்னதான் கண்டியோ? அதெல்லாம் பகல்ல சொல்ல முடியாது கண்ணு. போப்போ போப்போ வேணி. வேணிக்கு அதை கேட்க பிரியமில்லாமல் இருந்தது. குட்டியின் பள்ளிக்கூடத்தில் 70 பிள்ளைகளும் ஒரே ஒரு சருக்கல் மரமும் இருந்தது. டீச்சர்கள் கையில் கோல் வீசிக்கொண்டு தமக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள் மரத்தில் தொங்கிக் கொண்டும் சட்டைகளை நனைத்து கொண்டும் விளையாடி கொண்டிருக்க ஒரு அறையிலிருந்து பட்டகேக் பட்டகேக் பேக்கர்ஸ் மேன் என்று சத்தம் வந்து கொண்டிருக்க, அக்கா உன்னைய டீச்சர் வர சொன்னாங்க. என்னவா பணம் கட்டலியா? நாளிலிருந்து வரவேணாம்னு சொல்லிட்டாங்க. வேணி டீச்சர் அருகில் சென்றாள். யார் தேவி இது? எங்க அக்கா டீச்சர். இந்த பாருமா, தேவிக்கு 3 மாசமா சம்பள பணம் கட்டல. இன்னைக்கு 2 மணிக்குள்ள கொண்டாந்தா சரி, இல்ல ரோல்ஸ்லேருந்து நீக்கிடுவோம். பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அக்கா பாவா பணம் கட்டினதா சொன்னாரே, எத்தனி கட்டணும்? தெரியாதுக்கா, அதையாவது விசாரிச்சு வையன் முண்டமே. திட்டாதக்கா, எங்கிட்ட பணம் இருந்தா கட்டிருப்பேன்ல. 10 பைசாதான் இருக்கு. அந்த பரிமளா இல்ல, அவட்ட பாவா எல்லா பணத்தையும் கொடுத்துடுது. இன்னைக்கு தீர்த்து வைக்கிறேன் என்றாள் வேணி.